ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேய பேசுகிறேன் குவாட் குழுவில் உள்ள நாடுகள் முழு வீச்சில் உள்ளது சைனாவை கட்டுப்படுத்தவும் சைனா ஏற்றுமதி பொருட்கள் மீதான உலகின் நம்பகத்தன்மையை குறைக்கவும் தேவையான கொள்கைகளை நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு நாட்டையும் அமைதியாக அழிக்கணும்னா அழுங்காம குலுங்காம முட்டி போட வைக்கணும்னா அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் தான் முதல்ல கை வைக்கணும் சைனாவின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது அமெரிக்கா சைனா மீது கண் வைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இப்போது ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த மூன்று நாடுகளுமே இணைந்து எப்படி சைனாவின் அழிவுக்கு கங்கணம் கட்டுகிறார்கள் இந்த மூன்று நாடுகளின் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா ஆழமாக இந்த வீடியோல பார்ப்போம் அது மட்டுமல்ல சமீபமாக சமீப நாட்களில் ரஷ்யாவின் நடைமுறையில் பெரிய மாற்றங்கள் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதற்கான உண்மையான காரணங்களையும் ரஷ்யா அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கு அதையும் இந்த வீடியோல பார்ப்போம் ஓகே டு ஸ்டார்ட் அமெரிக்கா சைனா நாட்டில் தயாரிக்கப்படும் சிப் அதாவது கம்ப்யூட்டர்ஸ் மொபைல் போன்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பல மில்லியன் டிவைஸ்களில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ ப்ராசசர் மற்றும் செமிகண்டக்டர் சிப் ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்த

சைனாவின் சப்ளை மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் செயின் அதாவது சைனாவின் விநியோக சங்கிலிகளை உடைத்து அது எங்கு உடைபடுகிறதோ அந்த நாட்டில் மல்டிப்ளை பன்முகப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இப்போது மிகவும் திறமையான முறையில் குவாட் உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து சைனாவில் இருந்து மேனுபேக்சரிங் அண்ட் சப்ளை சங்கிலிகளை மாற்றி அவை அனைத்தையுமே அப்படியே இந்தியாவுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து இறக்குமதியாக இருந்தாலும் சரி ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இரண்டிலும் சைனாவின் மீது உலக நாடுகள் குறைந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இடைவிடாது வேலை செய்து வருகிறது இந்த நான்கு நாடுகளும் சரி மற்றும் பல பிற நாடுகளும் சைனாவின் ரீடெயில் மேனுஃபேக்சரிங் சாப்ட்வேர் மற்றும் பினான்சியல்ஸ் போன்ற துறைகளில் பலமாக கைவைத்து வைத்து சைனாவின் பொருளாதார இலக்கை அளிக்க மிகவும் வெளிப்படையான செயல்முறைகளை மூலோபாய திட்டங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு நான்கு நாடுகளின் திறமைகளை ஒன்றாக இணைத்து சைனாவை தோற்கடிக்க திட்டம் தீட்டியுள்ளது இது அதிகமான பேருக்கு தெரியாது மைடியர் அதாவது போர் என்ற ஆயுதம் எதிர்பாராத அழிவை கொண்டு வரும் என்பதால் உலகின் பொருளாதார சாம்பியன்ஸ் இவர்கள் ஒன்றிணைந்து இந்த நான்கு நாடுகளும் அவர்களின் பலங்களை ஒன்றிணைத்து சைனாவின் குறைந்த விலை உற்பத்தி ஏகபோகத்திற்கு ஒரு ஆல்டர்னேட் இன்னொரு நல்ல பேக்கப் இந்தியா தான் என்று முடிவு செய்துள்ளது ஜப்பானின் தொழில்நுட்ப திறன் டெக்னாலஜி ஆஸ்திரேலிய நாட்டின் பேட்டரி லித்தியம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இந்திய நாட்டின் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் திறன் மற்றும் மலிவான எம்ப்ளாய்மெண்ட் அமெரிக்காவின் டிசைன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் இவை அனைத்தையும் பயன்படுத்தி அனைத்து விதமான மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட் அண்ட் சப்ளை போன்ற அனைத்து தொழில் வளர்ச்சியையும்

உடனே கேப்பீங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா பாஸ் சும்மா காமெடி போடாதீங்கன்னு சொல்வீங்க அமெரிக்கா மட்டும் நினைத்திருந்தால் இது ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் பல நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த காரியத்தை செய்வதால் இது கண்டிப்பாக நடக்கும் இன்ஜினியரிங் டிஜிட்டல் பொருளாதாரம் பினான்சியல்ஸ் போன்ற துறைகளில் இந்தியா அசாத்திய வளர்ச்சியடைய தயாராக உள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது யூரோப் யூனியன் ஒரு கட்டுப்பாடான அணுகுமுறையை சைனாவுக்கு காட்ட விரும்புகிறது முடிவு செய்து விட்டது அது போலவே அமெரிக்காவும் தனிப்பட்ட முறையில் கடினமான கட்டுப்பாட்டு அணுகுமுறையை தொடர்ந்து வலியுறுத்துகிறது இப்போது குவாட் நாடுகள் இந்தியாவுக்கு வணிகத்தை முற்றிலுமாக மாற்ற திட்டம் போட்டுவிட்டது இத்தகைய ஒரே மாதிரியான கண்ணோட்டங்கள் குவாட் நாடாக இருந்தாலும் சரி யூரோப்பியன் ஒன்றியமாக இருந்தாலும் சரி இவர்களின் ஒரே மாதிரியான கண்ணோட்டங்கள் ஒத்துழைப்பு சைனா தடம் பொருளும் அபாயத்தை உருவாக்கிவிட்டது குவாட் நாடுகள் மட்டுமல்ல மற்ற பல நாடுகளும் சைனாவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அது ஒரு ஆக்கிரமிப்பு ஓநாய் என்பதை உலகுக்கு அடையாளம் காட்டுவதையும் சைனாவின் போர் தோரணையை சோர்வடைய செய்வதையும் ஒரு பொதுவான இலக்காக இந்த நாடுகள் கொண்டுள்ளது இனிமேல் சைனாவில் உற்பத்தி குறையும் அமெரிக்க நிறுவனங்கள் அதன் ப்ராடக்ட் டிசைன்ஸ் முக்கியமாக பேட்டன் ரைட்ஸ் அதாவது அறிவு சார்ந்த உரிமைகளை சைனாவுடன் பகிர்ந்து கொள்ளாது சைனாவால் எதையுமே அசலாக யோசிக்க முடியாது சைனாவின் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களின் பாதுகாப்பு இராணுவ சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளை அதிகமாக்க முடியும் என்று குவாட் நாடுகள் நம்புகிறது அதுவே யாராலும் மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை இதன் விளைவாக சைனா ஒரு நம்பகமான நாடு அல்ல சைனாவை நம்ப வேண்டிய தேவையில்லை என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் தொழில்நுட்ப உற்பத்தி சைனாவில் ஏகபோகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முதுகெலும்பு முக்கியமாக தொழில்நுட்பம் என்பதால் குவாட் நாடுகளின் இந்த திட்டம் முதுகெலும்பை பொடி பொடியாக நொறுக்கி தன் சொந்த காலில் நின்று போர் செய்ய முடியாத ஒரு அநாதை நாடாக மாறிவிடும் குவாட் நாடுகளின் இந்த ரகசிய ஆபரேஷனில் நடவடிக்கையில் நூற்றுக்கு நூறு பயன்பெறும் ஒரே நாடு இந்தியா அதிகமான பேரும் இதில் பயன்பெறுவது அமெரிக்கா தான் என்ற தப்பு கணக்கை வரட்டு கௌரவத்துடன் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அல்ல வேண்டுமானால் வெற்றி கிடைத்தது என்ற மனம் சார்ந்த சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் திருப்தி அமெரிக்காவுக்கு வரலாம் ஆனால் இந்த நடவடிக்கையால் குவாட் எடுக்கும் இந்த நடவடிக்கையால் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக பயன்பெறும் ஒரே நாடு இந்தியா பெரிய அளவில் பயன்பெறுவது ஏற்கனவே எதிர்கால தொழில்நுட்பம் மீது சைனாவின் மேலாதிக்கம் குறைய ஆரம்பித்து விட்டது மொத்த உலகமும் ஒரு மாற்று நாடு அல்லது தொழிலுக்கு மிகவும் சாத்தியமான நாட்டை விரும்புகிறது இதற்கு தேவைப்படும் பொறியாளர்கள் என்ற பெரிய திறமை மற்றும் ரிசோர்ட்ஸ் இந்தியாவில் மட்டுமே உள்ளது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது இவ்வாறு நான்கு நாடுகளும் சேர்ந்து சைனாவை அழிக்கவும் இந்தியாவை வளர்க்கவும் திட்டமிட்டுள்ளது இந்த முயற்சி இதை விரும்பும் மற்ற நாடுகளுக்கு தைரியத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஓகே அடுத்தது சமீப ரஷ்யாவின் நடைமுறையில் ஏன் மாற்றங்கள்

பைடன் விரைவில் ஆட்சி நாற்காலியில் அமரும் போது அவர் ரஷ்யாவுக்கு எதிரான வெறியன் என்பதால் புட்டின் வாஷிங்டனை தடுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக சைனாவை பயன்படுத்த முயற்சிக்கிறார் சமீபகாலமாக காலமாக சைனா ரஷ்யா கூட்டு முயற்சிகளும் சந்திப்புகளும் அதிகரித்துள்ளது இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒத்துழைக்க வெளிப்படையாக கூவி கூவி விளம்பரம் செய்கிறார்கள் ரஷ்யா மற்றும் சைனா போர் விமானங்கள் கூட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது ரஷ்ய அயல்நாட்டு தூதர்கள் இந்தோ பசிபிக் கருத்தாக்கத்தை விமர்சிக்கிறார்கள் மக்கள் கருத்துக்கு மாறாக புட்டின் வெளிப்படையாக சைனாவிற்கு குங்குமம் போட்டு வைக்கிறார் இது சித்தாந்த ரீதியான பாசத்தால் கிடையாது மாறாக வரவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு சில நுட்பமான செய்திகளை கொடுக்க விரும்புகிறார் புட்டின் ரஷ்யா மேலோட்டமாக சைனாவுடன் உள்ளது ஆனால் புட்டினின் உண்மையான டார்கெட் வாஷிங்டன் அமெரிக்காவில் உள்ளது நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சைனா அரசு காசு கொடுத்து நடத்தும் குளோபல் டைம்ஸ் என்ற பத்திரிகை சொல்லுது சைனா ரஷ்யா மூலபாய உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் இது புதிய அமெரிக்க அரசுக்கு வலுவான செய்தியை அனுப்பும்னு சொல்லியிருக்கு இந்த குளோபல் டைம்ஸ் சைனா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊது குழலாக உள்ளது எனவே உலகத்தில் வரக்கூடிய அனைத்து வளர்ச்சியையும் சைனாவின் வெற்றியாக கொண்டாட இந்த ஊது குழல் அப்பப்போது ஊதி கொண்டே இருக்கும் அமெரிக்காவிடமிருந்து அச்சுறுத்தல் அதிகரிக்கப்படும் என்று ரஷ்யா உணர்கிறது நம்புகிறது எனவே அது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளிடமிருந்து வரும் ஆத்திர மூட்டல்களை தடுக்க அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை எச்சரிக்க விரும்புகிறது ரஷ்யா பைடனின் தேர்தல் பிரச்சாரத்தில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ரஷ்யாவை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றும் சைனாவை ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்றும் பிரச்சாரம் செய்தது மேலும் பைடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு சித்தாந்த நண்பர் மற்றும் அவருடைய அதிகாரத்தில் அவர் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அமெரிக்க உறவுகளை சரி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் அதிகம் பைடன் நிச்சயமற்ற எதிர்காலத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு வருகிறார் எனவே ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இது ஒரு வகையான தடையாக இருக்கும் என்று நம்புகிறார் மேலும் முக்கியமாக மாஸ்கோ மீது பொருளாதார தடைகளை சுமத்த பைடனுக்கு திட்டங்கள் உள்ளது என்பது பற்றி புட்டின் அதிகமாக கவலை கொள்கிறார் ரஷ்ய பொருளாதாரம் ஜெர்மனி தலைமையிலான ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா கிரிமியா படையெடுப்பு போன்ற பிரச்சனைகளில் இடைவிடா பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ளது இப்பொழுது பைடன் அதிகாரத்தில் வரும் நிலையில் மாஸ்கோ அதாவது ரஷ்யா மீது ஒருங்கிணைந்த பொருளாதார தடைகளை விதிக்க அல்லது வாஷிங்டனை ஜெர்மனி எனவே புட்டின் சைனாவுடன் கூட்டணியை தேவைப்பட்டால் உருவாக்குவோம் என்ற அச்சுறுத்தலை தொடர்ந்து விளையாடுகிறார் ஆனால் ஒரு முறையான சைனா ரஷ்யா ராணுவ கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் சைனா மற்றும் ரஷ்யா ஒருவருக்கொருவர் தீர்த்து கொள்ள வேண்டிய பல சிக்கல்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளது இருந்தாலும் கூட பைடன் அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவை கெடுக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் ரஷ்யா ஒரு தீய சைனாவுடன் சேர்ந்து முழு உலகையும் நிலையற்றதாக மாற்றும் என்று அச்சுறுத்தும் புட்டின் சீனாவிற்கு உணர்வு பொறிகளை அனுப்புகிறார் ஜிங்பிங் புட்டினின் வலையில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புள்ளது ஆனால் ரஷ்யாவின் உண்மையான செய்திகள் பைடனுக்கே அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ரஷ்யா மீதான தனது வெறுப்பை மாற்ற ரஷ்யா புட்டின் அறிவுறுத்துகிறார் இல்லாவிடில் ஒரு சைனா ரஷ்யா உறவுக்கு வழிவகிக்கும் உலக ஒழுங்குக்கு அச்சுறுத்தலை அதிகரிக்கும் என்பது என்னுடைய கருத்து அண்ட் அசஸ்மெண்ட் உங்களுடைய ஏதாவது வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தால் அதை காமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ கோட் அண்ட் டேப் த லைக் பட்டு நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேட் யூ கெட் மெக் வீடியோஸ் அஸ் சோன் அஸ் பாசிள் Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, always dream big in your life, stay active, and please take care of your parents. Thank you.